வணக்கம் கற்போம் கற்பிப்போம் சொந்தங்களே, நாங்கள் இந்த வீடியோவினூடாக தோரணம் கட்டுதல் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல். தோரணம் தமிழர்களின் நிகழ்வை குறிக்கும் ஒரு பண்பாட்டு அடையாளமாக செய்யும் ஒரு அலங்கார அமைப்பாகும். இதை தென்னங்குருத்தோலை என்பவற்றால் செய்வார்கள். இவற்றில் செய்யப்படும் மடிப்புகள் கொண்ட கட்டமைப்பு குருவி எனப்படும். சில வேளைகளில் தோரணத்துடன் மாவிலைகள் சேர்த்து கட்டுவர். இது மாவிலை தோரணம் எனப்படும். இந்த தோரணங்கள் பொதுவாக இரண்டு வகையாக காணப்படுகின்றது. ஒன்று மங்கள தோரணம், மற்றது அமங்கல தோரணம். மங்கள தோரணம் என்பது நல்ல நிகழ்வுகளுக்காக கட்டப்படுகின்ற தோரணம், மங்கள தோரணம். அமங்கல தோரணம் என்பது கெட்ட நிகழ்வுகளுக்காக, அதாவது துயர சம்பவங்களுக்காக கட்டப்படுவது அமங்கல தோரணமாகும். மங்கள தோரணம் சமய விழாக்கள் மற்றும் திருமணம் முதலான மங்களகரமான நிகழ்வின் போது கட்டப்படுவது மங்கள தோரணங்கள் எனப்படும். இவை நான்கு குருவிகளை கொண்டதாக காணப்படும். இந்த குருவிகளின் தலை மேல் நோக்கியும் வால் கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும். அமங்கல தோரணம் மரண வீடுகள் முதலான அமங்கல நிகழ்வுகளில் கட்டுவது அமங்கல தோரணம் எனப்படும். இது மூன்று குருவிகளை கொண்டது. குருவிகளின் தலை கீழ் நோக்கியும் வால் மேல் நோக்கியும் இருக்க வேண்டும். நாங்கள் பெரும்பாலும் ஆலயங்களில் மூன்று குருவிகளை வைத்து கட்டும் வழக்கம் காணப்படுகின்றது. அது ஒரு தவறான செயற்பாடாகும். இனிமேல் மங்கள் நிகழும் போது நான்கு குருவிகளை கொண்ட தோரணங்களை கட்டுதல் மிகச்சிறப்பு. இதில் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நான்கு குருவிகளில் இந்த குருவியினுடைய தலை மேல் நோக்கியும் வால் கீழ் நோக்கியும் அமைந்திருக்க வேண்டும். அதே அமங்கல நிகழ்வாக இருந்தால் மூன்று குருவிகள் காணப்பட வேண்டும். அந்த மூன்று குருவிகளின் தலை கீழ் நோக்கியும் வால் மேல் நோக்கியும் அமைந்திருக்க வேண்டும். இவ்வாறு பார்த்து தெரிந்து வடிவாக தோரணம் கட்டுவது சிறந்த நன்மையை தரும். நன்றி.